हेलो स्टूडेंट्स नम्म इप्पा पाक्क पोरुदु कोऑर्डिनेट ज्योमेट्री नींगा 9th स्टैंडर्ड ले कोऑर्डिनेट ज्योमेट्री पत्ति पढ़िच्चिरुप्पींगा अंद कोऑर्डिनेट ज्योमेट्री ले एन्नेन्न फार्मुलास पढ़िच्चिरुक्कींगा अप्पडिंगरदु ओरु चिन्ना रीकॉल पण्णिक्कलाम डिस्टेंस बिटवीन टू पॉइंट्स डिस्टेंस बिटवीन टू पॉइंट्स टू पॉइंट्स कुडुत्तिरुक्कांग अंद टू पॉइंट्सुक्कु बिटवीन ले इरुक्क डिस्टेंस एव्वलो अप्पडिन फाइंड अवुट पण्णिरदुक्कु नम्म फार्मुला पढ़िच्चिरुक्कोम दट इस स्क्वायर रूट ऑफ x2 minus x1 whole square plus y2 minus y2 y1 whole square units distance நம்ம units ல சொல்லுவோம் so units இத நம்ம வேற மாடலையும் சொல்லலாம் square root of x1 minus x2 whole square plus y1 minus y2 whole square ரெண்டுமே சேம் தான் இந்த டம்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணி போட்டுருந்தீங்கனாலும் no problem ஏன்னா நெகட்டிவ் நம்பர் கிடச்சிச்சுனாலும் அதை ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆன்சர் கிடச்சிரும் ஸோ நம்ம எந்த ஆர்டரில் வேணாலும் இது எழுதலாம் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ஆர் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அந்த ஃபார்மேஷனில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் டூ பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த டூ பாயிண்ட்டுக்கு பிட்வீன் மிடில் வேல்யூ டூ பாயிண்ட்ஸோட மிட் பாயிண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கீங்க எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ கம்மா y1 ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ இது எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க நெக்ஸ்ட்டு செக்ஷன் ஃபார்முலா செக்ஷன் ஃபார்முலா அப்படின்றது டூ ஃபார்முலாஸ் நம்ம அதில் படிப்போம் இன்டர்னல் டிவிஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் டிவிஷன் ஒரு டூ பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த டூ பாயிண்ட்ஸில் பீன்றது ஒரு ஒரு லைன் இருக்குது அந்த லைனில் பி பிக்யூ ஒரு பாயிண்ட் டூ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா பிட்வீனில் எங்கே வேணாலும் ஒரு அனதர் பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இங்கே கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா திட் இஸ் ஆர் ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் பீன்ற ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க ஆர்ன்னு ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க இந்த ஆர்ன்ற பாயிண்ட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைனை என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணியிருக்கு அப்படின்ற ரேஷியோ கொடுத்துருவாங்க ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் எம் இஸ்டு என் எம் இஸ்டு என்னு சொல்லுவோம் இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்ப சின்ன ரீக்கால் தான் ஸோ நம்ம அதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம் எம் இஸ்டு என்னு இருக்குது ஸோ எம் இன்ட்டு எக்ஸ் டூ ப்ளஸ் என் இன்ட்டு எக்ஸ் ஒன் பை எம் ப்ளஸ் என் நெக்ஸ்ட்டு எம் இன்ட்டு ஒய் டூ ப்ளஸ் என் இன்ட்டு ஒய் ஒன் பை எம் ப்ளஸ் என் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எம் ரேஷியோ எடுத்துகிட்டேன் அப்படின்னா நீ என்ன எந்த வேல்யூ தான் எடுக்கணும் செகண்ட் பாயிண்ட்டு தான் பாயிண்ட்டில் இருக்க கோஆர்டினேட்ஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும் அதை மிஸ்டேக் பண்ணக்கூடாது எம் இன்ட்டு எக்ஸ் டூ ப்ளஸ் என் இன்ட்டு எக்ஸ் ஒன் அண்ட் எம் ஒய் டூ ப்ளஸ் என் ஒய் ஒன் பை எம் ப்ளஸ் என் இதுவே எக்ஸ்டர்னல் டிவிஷனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிட்வீன் சைன் என்னவாக மாறிடும் மைனஸாக இருக்கும் மைனஸ் மைனஸ்னு இருக்கும் இதோட மீனிங் என்ன இந்த டயக்ராமில் பாரு ஒரு லைன் இருக்குது ஏபின்ற லைன் இருக்குது நம்ம என்ன செய்கிறோம் எக்ஸ்டர்னலில் ஒரு பாயிண்ட்டு பின்னு கன்சிடர் பண்ணுறோம் ஏலேருந்து அதோட டிஸ்டன்ஸ் எம் அண்ட் பியிலேருந்து அதோட டிஸ்டன்ஸ் என் இதுதான் எம்எஸ்டி என்ன்ற ரேஷியோ ஸோ அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க எம் எம்எஸ்டி என் ஸோ இதுலேயும் அதே கான்செப்ட் தான் ஏக்கு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்பேன் பிக்கு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூன்னு பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்போம் அந்த வேல்யூஸை நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கிடைச்சிருது எம் எக்ஸ் டூ மைனஸ் என் எக்ஸ் ஒன் பை எம் மைனஸ் என் கம்மா எம் ஒய் டூ மைனஸ் என் ஒய் ஒன் பை எம் மைனஸ் என் நெக்ஸ்ட்டு சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் சென்ட்ராய்டு அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் சென்ட்ராய்டு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ட்ரையாங்கிளோட சைட்ஸோட மிட் பாயிண்ட்ஸ் இட் இஸ் ஏ பி சி ஏபிசி ட்ரையாங்கிள் இருக்குது ஏபியோட மிட் பாயிண்ட் பி மிட் பாயிண்ட் அண்ட் பிசியோட மிட் பாயிண்ட் இ சி ஏசியோட மிட் பாயிண்ட் எஃப் ஸோ இந்த மிட் பாயிண்ட்ஸில் ஆப்போசிட் வெர்டெக்ஸ் டியோட ஆப்போசிட் வெர்டெக்ஸ் சி ஸோ இதை ஜாயின் பண்ணும்போது இந்த லைன் டிசி லைனை நம்ம மீடியன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு எஃப் பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் வெர்டெக்ஸ் பி ஸோ இதை ஜாயின் பண்ணும்போது இந்த பிஎஃப் லைனை நம்ம மீடியன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு சிபியோட மிட் பாயிண்ட் இ இந்த மிட் பாயிண்ட்டையும் அதோட ஆப்போசிட் வெர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற லைனை ஏஇ அந்த லைனையும் நம்ம மீடியன்னு சொல்லுவோம்
இந்த த்ரீ மீடியன்ஸும் ஒரு பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகிருக்கும். அந்த பாயிண்ட்டை தான் நம்ம சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம், ஜி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதை நீங்கள் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரிலையும் படிச்சிருப்ப, கோஆர்டினேட் ஜாமெட்ரிலையும் படிச்சிருப்பீங்க. ஸோ சென்ட்ராய்டு, த்ரீ மீடியன் இன்டர்செக்ட் அட் ஒன் பாயிண்ட், தட் பாயிண்ட் இஸ் கால்ட் சென்ட்ராய்டு. த கான்கரன்ஸ் ஆஃப் மீடியன் இஸ் கால்டு சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த சென்ட்ராய்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா படிச்சிருக்கேன். தட் இஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ பை த்ரீ அண்ட் ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ பை த்ரீ. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணி நம்ம சம்ஸ் ப்ராக்ரஸ் செக்கில் கொடுத்துருக்காங்க. டூ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிஸ்டன்ஸு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ ஹோல் ஸ்கொயர். இதில் வால்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ அண்ட் ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ. இந்த ஃபார்முலாவில் இந்த எக்ஸ் ஒன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோட வேல்யூஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னு சொல்லுவீங்க. செகண்ட் பாயிண்ட் எலமெண்ட் பாயிண்ட் கோஆர்டினேட்ஸ் என்னன்னு சொல்லுவேன், எக்ஸ் டூ ஒய் டூன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டூ பாயிண்ட் இருக்குது, எக்ஸ் ஒன் அண்ட் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் பாயிண்ட் இருக்குது அண்ட் எக்ஸ் டூ ஒய் டூ பாயிண்ட் இருக்குது. எக்ஸ் ஒன்னோட வேல்யூ த்ரீ, ஒய் ஒன் வேல்யூ ஃபோர், எக்ஸ் டூ வேல்யூ ஃபைவ் அண்ட் ஒய் டூ வேல்யூ ஃபைவ். ஸோ இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது எம் இஸ்டு என் ரேஷியோ சொல்லியிருக்கிறதுனால டூ இஸ்டு த்ரீ, எம் வேல்யூ டூ அண்ட் என் வேல்யூ த்ரீ. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும், என்ன ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவீங்க, இன்டர்னல் ரேஷியோ எம் இன்ட்டு எக்ஸ் டூ ப்ளஸ் என் இன்ட்டு எக்ஸ் ஒன் பை எம் ப்ளஸ் என் கமா எம் இன்ட்டு ஒய் டூ ப்ளஸ் என் இன்ட்டு ஒய் ஒன் பை எம் ப்ளஸ் என். இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. எம் வேல்யூ எக்ஸ் டூ வேல்யூ, என் வேல்யூ எக்ஸ் ஒன் வேல்யூ, எம் வேல்யூ என் வேல்யூவில் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி இன்டர்னல் இன்டர்னல் பாயிண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன், இன்டர்னல் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு ஃபார்முலா என்ன செய்வேன், அதுவே எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ அண்ட் எம் இஸ்டு என் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும், எம் இன்ட்டு எக்ஸ் டூ மைனஸ் என் இன்ட்டு எக்ஸ் ஒன் பை எம் மைனஸ் என் கமா எம் இன்ட்டு ஒய் டூ மைனஸ் என் இன்ட்டு ஒய் ஒன் பை எம் மைனஸ் என். இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு சம் நீங்கள் எழுதும்போது நோட்டில் எழுதும்போது என்ன செய்யணும், பாயிண்ட் எழுதிட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஃபார்முலா ஃபைண்ட் த ஆன்சர், இன்டர்னல் இன்டர்னல் செக்ஷன் ஃபார்முலா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரேஷியோ யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணுவேன். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா டோட்டலாக ஃபஸ்ட்டு டாபிக் ஃபஸ்ட்டு சம்மை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு சம்மில் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி ஃபோர் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன்லேயும் என்ன செய்வேன், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அண்ட் மிட் பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. இங்கே என்ன செய்யணும், ரேஷியோ கொடுத்துருக்கு, ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டு நம்ம பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் ஃபார்முலா என்ன, எம் இன்ட்டு எக்ஸ் டூ ப்ளஸ் என் இன்ட்டு எக்ஸ் ஒன் டிவைடட் பை எம் ப்ளஸ் என் கமா ஒய்க்கு ஒய் கோஆர்டினேட் அதே மாதிரி எழுதுவியா, ஒய் எம் இன்ட்டு ஒய் டூ ப்ளஸ் என் இன்ட்டு ஒய் ஒன் டிவைடட் பை எம் ப்ளஸ் என்னு எழுதுவீங்க. ஸோ இந்த டபுள் சைடும் இருக்க ரேஷியோஸ் கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், பிஓஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பிஓஃப் அந்த வேல்யூவை நம்ம என்னவா கன்சிடர் பண்ண போகிறோம், தேர்ட்டீன் பை த்ரீ மைனஸ் தேர்ட்டீன் பை த்ரீ கமா ஃபைவ் அண்ட் எம் வேல்யூ தெரியாது. நெக்ஸ்ட்டு எம் இன்ட்டு எக்ஸ் டூவா, ஸோ மைனஸ் த்ரீ எம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் எம் என் இன்ட்டு எக்ஸ் ஒன், எம் என் இன்ட்டு எக்ஸ் ஒன் தட் இஸ் மைனஸ் செவன் இன்ட்டு என் டிவைடட் பை எம் ப்ளஸ் என், எம் ப்ளஸ் என். இந்த ஒய் கோஆர்டின் எக்ஸ் கோஆர்டினேட்டை மட்டும் நம்ம ஈக்குவல் பண்ணலாம்.
இல்லை ஒய் குவார்டினேட் மட்டும் நம்ம ஈக்குவல் பண்ணி சம் போட்டுக்கலாம். இதில் ஃப்ராக்ஷன் இல்லாத எலமெண்ட் என்னவாக இருக்குது, ஃபைவ் இருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், ஃபைவ் ஈக்குவல் டு எக்ஸ் குவார்டினேட் என்ன கிடச்சிரும், எம் இன்ட்டு ஒய் டூ, ஒய் டூ வேல்யூ ஒன் ப்ளஸ் என் இன்ட்டு ஒய் ஒன், என் இன்ட்டு தேர்ட்டீன் டிவைடட் பை எம் ப்ளஸ் என், எம் ப்ளஸ் என். நெக்ஸ்ட்டு இது நம்ம இது ஆப்போசிட் சைட் போகும்போது என்னவாக கன்வெர்ட் ஆகும், ஃபைவ் எம் ப்ளஸ் ஃபைவ் என் இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் தேர்ட்டீன் என்னு ஆகும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆன்சர் எம் பை என்ல கிடைக்கும், அந்த ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க சரியா. எம் ஈக்குவல் டு சம் எம் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு என் டேர்ம்னு இருக்கும், என் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வருவேன், எம்மோட கோஎஃபிஷியண்ட்டாக ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு ரேஷியோ கிடைக்கும் சரியா. நெக்ஸ்ட்டு சம்மும் அதே மாடலே தான் செய்ய போகிறேன், இங்கே எக்ஸ்டர்னல் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்டர்னல் ரேஷியோவுக்கு ஒரு குவார்டினேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிட்டால் போதும். என்ன குவார்டினேட் யூஸ் பண்ணிக்கலாம், எம் இன்ட்டு எக்ஸ் டூ மைனஸ் என் இன்ட்டு எக்ஸ் ஒன் டிவைடட் பை எம் மைனஸ் என் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டீன். எக்ஸ் குவார்டினேட் எக்ஸ் குவார்டினேட் ஆர் ஒய் குவார்டினேட் ஒய் குவார்டினேட் நீங்கள் ஈக்குவல் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு தேர்ட்டீன் எம் மைனஸ் தேர்ட்டீன் என்னன்னு வரும், இங்கே எக்ஸ் டூ வேல்யூ எக்ஸ் ஒன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்குவேன். ஸோ எம் அண்ட் என் டேர்மில் ஆன்சர் கிடைக்கும், எம் அண்டு என்ன ஒரு சைடோ அதுக்கு கோஎஃபிஷியண்ட்டாக இருக்க வேல்யூஸோ ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு ரேஷியோ கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஏபிசி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட சென்ட்ராய்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி சென்ட்ராய்டு வேல்யூ கிட்ட இருக்காங்க, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலா, எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ பை த்ரீ அண்ட் ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ பை த்ரீன்ற ஃபார்முலாவில் கிவன் வேல்யூஸ் அப்ளை பண்ணிவிட்டு சென்ட்ராய்டு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. இது எல்லாமே ஆல்ரெடி படித்தது, இதை நீங்கள் சப்ஜெக்ட் நோட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். மிஸ் இதுவும் நாங்கள் லாஸ்ட் இயர் படிச்சிருக்கோம் மிஸ் உங்களுக்கு தோணும். இனிங்கள் லாஸ்ட் இயர் படித்தது என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு ஒரு எயித் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பேன், ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் இருக்கும், அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட பேஸ் அண்டு ஹைட் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா ஒன் பை டூ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி போட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு எயித் ஸ்டாண்டர்டில் இந்த மெத்தடில் போட்டிருப்பேன். அனதர் மெத்தட் என்ன யூஸ் பண்ணியிருப்பீங்க, சைட்ஸோட வேல்யூஸ் ஏபி ஈக்குவல் டு ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க, பிசி ஏ அண்ட் ஏசிபி சைட்ஸோட வேல்யூ ஏ பிசியாக இருக்குது அப்படின்னா நம்ம அனதர் ஃபார்முலா படிச்சிருப்பேன், என்ன ஃபார்முலா, எஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் படிச்சிருப்பேன், சைட்ஸோட வேல்யூ கொடுத்துருந்தா நம்மளுக்கு போட தெரியும், ஒரு ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் இல்லை எந்த ட்ரையாங்கிளாக இருந்துச்சுனாலும் அதோட ஹைட் அண்ட் பேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி போட தெரியும். சப்போஸ் த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ அண்ட் எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு நம்ம செப்பரேட் ஃபார்முலா அப்ளை பண்ணி சம்ஸ் போடுவோம் ஓகேவா. ஸோ அந்த ஃபார்முலா எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த ஃபார்முலா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஒன் பை டூ ஃபார்முலா, ஒன் பை டூ பிஹெச் சொல்வோம் இல்லையா அதே ஒன் பை டூ. இங்கே பாயிண்ட்ஸை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒய் டூ மைனஸ் ஒய் த்ரீ, தட் இஸ் தேர்டு ஒய் குவார்டினேட்டோட டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ் டூவோட ஒய் குவார்டினேட்டோட டிஃப்ரென்ஸ் என்ன வேல்யூ இங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி யூஸ் பண்ணுவோம் சரியா. இங்கே எக்ஸ் ஒன் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ஒய் டூ மைனஸ் ஒய் த்ரீயாக இருக்குது, இங்கே எக்ஸ் டூ இருக்குது ஒய் த்ரீ மைனஸ் ஒய் ஒன்னாக இருக்குது, இங்கே எக்ஸ் த்ரீயாக இருக்குது ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூவாக இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டாக நம்ம வரும் இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம ஷார்ட்கட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிவன் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னாவே நீங்கள் என்ன மறந்துடக்கூடாது, ஒன் பை டூ மறந்துடக்கூடாது, கிவன் பாயிண்ட்ஸை நம்ம ஒன் பை ஒன் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அண்ட் எக்ஸ் டூ ஒய் டூ, எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ, எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ, எக்ஸ் அகெயின் ரைட் எக்ஸ் ஒன் ஒய் ஒன். நீங்கள் லாஸ்ட் இயர் இந்த அல்ஜிப்ரால படிச்சிருப்பேன், ஒரு மெத்தட் படிச்சிருப்பீங்க இல்லையா, இட மெத்தட்
டூ ஈக்குவேஷன்ஸ் த்ரீ ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெத்தட் ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் சம் சால்வ் பண்ணியிருப்பேன். அதே மாடலில் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், எகெயின் ரைட் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஒன் பை டூ, எக்ஸ் டூ இன்ட்டு ஒய் த்ரீ, எக்ஸ் த்ரீ இன்ட்டு ஒய் த்ரீ, எக்ஸ் த்ரீ இன்ட்டு ஒய் ஒன். ஸோ இது ஒரு டேர்மை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அப் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கிறத நம்ம எழுதிட்டோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அப்வர்ட் டைரெக்ஷனில் கொடுத்துருக்க வேல்யூஸை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்வர்ட் டைரெக்ஷனில் என்ன இருக்குது? எக்ஸ் டூ ஒய் ஒன், ஒய் ஒன் இன்ட்டு எக்ஸ் டூ, ஒய் டூ இன்ட்டு எக்ஸ் த்ரீ, ஒய் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஒன். ஸோ அது அந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபார்முலா. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு, இது இந்த மெத்தடு நீ ஷார்ட்கட் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா உனக்கு மெமரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த நீ மெத்தடு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது இந்த மெத்தடு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பாயிண்ட்ஸை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஒன், எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒய் டூ, அண்ட் எக்ஸ் டூ இன்ட்டு ஒய் த்ரீ, இன்ட்டு ப்ளஸ் எக்ஸ் த்ரீ இன்ட்டு ஒய் ஒன். நெக்ஸ்ட்டு ஒய் ஒன் இன்ட்டு ஒய் எக்ஸ் டூ ப்ளஸ் ஒய் டூ இன்ட்டு எக்ஸ் த்ரீ ப்ளஸ் ஒய் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஒன். ஸோ இந்த டூ அப்வர்ட் டைரெக்ஷன் அண்ட் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்க வேல்யூஸை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். எப்பவுமே என்ன, நெவர் பி நெகட்டிவ். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா எப்போவுமே நெகட்டிவாக இருக்காது, ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ சப்போஸ் நம்மளுக்கு ஆன்சர் நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிச்சுனாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், பாசிட்டிவில் ஆன்சர் சொல்லணும், அதை மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு கொலீனியர் அப்படின்னு என்ன, சேம் லைனில் இருக்கு, ஒரே லைனில் இருக்க நிறைய பாயிண்ட்ஸு, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அனதர் பாயிண்ட் ஏ பி சி டி இஎஃப் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா சேம் ஸ்ட்ரெயிட் லைன்லேயே இருக்குது அப்படின்னா அந்த லைன்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், கொலீனியர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கொலீனியர் பாயிண்ட்ஸான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு போகிறோம், இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஜீரோ கிடைக்குதான்னு செக் பண்ணுவேன். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஜீரோ, தென் த த்ரீ பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த த்ரீ பாயிண்ட்ஸும் என்ன பாயிண்ட்ஸாக இருக்கும், கொலீனியர் பாயிண்ட்ஸாக இருக்கும். அந்த பாயிண்ட்ஸும் யூஸ் பண்ணி நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த குவாடிலேட்டர், ஏரியா ஆஃப் த குவாடிலேட்டர் இதுக்கும் நம்ம சேம் கான்செப்டே தான் யூஸ் பண்ணுவோம். அங்கே த்ரீ பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், இங்கே ஃபோர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கும் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறீங்க, இதே சேம் ஒன் பை டூ, ஃப்ரண்ட்டில் ஒன் பை டூ இருக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ, எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ, எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர். அங்கே த்ரீ பாயிண்ட்ஸ் இருந்ததுனால த்ரீ பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணிங்க. இங்கே ஃபோர் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால ஃபோர் பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே சேம் கான்செப்டே தான், அதே ஒன் பை டூ. நெக்ஸ்ட்டு அப் டவுன்வர்ட் டைரெக்ஷன்ஸில் இருக்க வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணுவீங்க. தட் இஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் டூ ஒய் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ஒய் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஃபோர் ஒய் ஒய் ஒன் மைனஸ். நெக்ஸ்ட்டு அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்க வேல்யூஸ் ஒய் ஒன் எக்ஸ் டூ ப்ளஸ் ஒய் டூ எக்ஸ் த்ரீ ப்ளஸ் ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ப்ளஸ் ஒய் ஃபோர் எக்ஸ் ஒன். ஸோ இந்த டூ இட் இஸ் டவுன்வர்ட் டைரெக்ஷன் வேல்யூஸ் மல்டிப்ளிகேஷன், இட் இஸ் அப்வர்ட் டைரெக்ஷன் வேல்யூஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த டூ வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணும்போது, சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஒன் பை டூவில் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிடச்சிரும். ஸோ ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் கிடச்சிரும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளில் த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்கும், த்ரீ பாயிண்ட்ஸில் நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபோர் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுவீங்க. இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும், எக்ஸ் ஒன் அண்ட் ஒய் ஒன்னாக இருக்கும். இங்கே குவாட்ரிலேட்டரல் அப்படின்னாவே ஃபோர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம குவாட்ரிலேட்டரல் ஃபார்ம் பண்ண முடியும். ஃபோர் பாயிண்ட்ஸை நம்ம மென்ஷன் பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஃபோர் பாயிண்ட்ஸ் எழுதிடுவேன், நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எகெயின் ரிப்பீட் பண்ணி லாஸ்ட்டு டேர்மாக நம்ம எழுதுவோம். ஸோ இந்த ஃபார்முலாஸை நீங்கள் நல்ல மெமரியில் வச்சுக்கணும். வெரி 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 இம்பார்ட்டண்ட் சம்ஸ், ஓகேவா?